हेलो फ्रेंड्स वेलकम टू राणास रेसिपी इनकी नम किचन ले என்ன செய்ய போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஸ்பைசியான செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறேன் அதுக்கு ஒரு பன்னீர் ஃப்ரை தான் செய்ய போறேன் வாங்க फ्रेंड्स பார்க்கலாம் பரப்பி விட்டுருங்க நல்லா ஆறணும் ஆறி வரட்டும் இப்போ பன்னீர் மசாலா ஃப்ரை பண்ணப் போறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் பவுல்ல ஒரு ஸ்பூன் கடுகு ஆயில் மஸ்டர்ட் ஆயில் சேர்க்கறேன் உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி இது காரத்துக்காக தான் சேர்க்கறேன் காரம் இருக்காது ஒரு டேபிள்ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் レッド chili பவுடர் இந்த காரத்துக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன் ஹிமாலயன் ராக் salt நான் இந்த இந்து உப்பு சேர்க்கறேன் உங்ககிட்ட நார்மல் salt சேர்த்துக்கலாம் இதோட கெட்டி தயிர் 1 கப் इंजी पूंड पेस्ट और स्पून नूर ग्राम कडला मावे எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துருவோம் நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாம் ஒரு பேட்டர் கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு salt பாத்தீங்கன்னா குறைவா தான் தேவைப்படும் குறைவா சேர்த்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா பேட்டருக்கு salt கொஞ்சம் குறைவா இருக்கு ஒரு பிஞ்ச் நார்மல் salt சேர்த்துக்கலாம் कलर का है, पंच एक्स्ट्रा कश्मीरी चिल्ली चेतर के फोर स्पून, नार्मल कुकिंग आई, एंड स्पून चेत क्ला, नल्ला मिक्स पानी चेत क्ला, कस्तूरी मेथी और पिंच अब ये क्रश पानी उच्च रखें, चेत क्ला, इधर डे पोड़िया चाप पानी उच्च रखें, फ्रेश कोरिएंडर लीव्स और स्पून चेत क्ला நல்ல फ्लेवरா இருக்கும் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா தேவையில்ல இதோட 200 கிராம் பன்னீர் இந்த அளவுக்கு கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து mix பண்ணி எடுத்துக்கலாம் பண்ண பன்னீர இந்த பேட்டரோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த பன்னீர் பாத்தீங்கன்னா 1/2 hour மேக்னேட் ஆகணும் 1/2 hour க்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் இப்போ ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல
செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஆனியன், அந்த ஆனியன் தாளோட இருக்கிற ஆனியன் 100 கிராம் பல்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் சாப் பண்ண குடமிளகாய், 100 கிராம் பொடிசாக கட் பண்ணிய கேபேஜ், 100 கிராம் கேரட், 150 கிராம் பீன்ஸ், 50 கிராம் வெங்காயத்தால், 50 கிராம் சாப் பண்ண இஞ்சி, இந்த மாதிரி அகலமான ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருங்க, கையில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாலோட கீழே இருக்கிற ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துருவோம். இதோட சாப்பிட இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் கலந்து விடுங்க போகிறோம். இப்போ பீன்ஸு சேர்த்துக்கலாம், கேரட், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட 1 கப் ஃப்ரோஷன் பட்டாணி வச்சுருக்கேன், சேர்த்துருவோம். 100 கிராம் ஸ்வீட் கார்ன் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த காய்கறி எல்லாம் ஆப்ஷனல், உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். குடமிளகா, கிரீன் சில்லி சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் ரொம்ப வதக்க வேண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் வதக்கிடுங்க போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து காய்கறியோட நல்லா அப்படி ஒன்று சேர வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட நம்ம வடிச்சு வச்சிருக்கிறேன் பாசுமதி ரைஸ் பாருங்க, பொல பொல நல்லா இருக்கு. சேர்த்துருவோம், கையில் எப்படி ஊத்து விட்டு சேருங்க பாருங்க, ஒன்னோட ஒன்று ஒட்டாம சூப்பராக வந்திருக்கு. ஸ்டவ்வு சிம்மிலே இருக்கட்டும், நான் எல்லா ரைஸுமே சேர்த்துட்டேன். இப்படி அழகாக ஜெண்டிலாக ஓரமெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இங்கே ஓட்ஸ் வந்து அப்படியே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஓட்ஸில் எல்லாம் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆயில் ஹீட் ஆகிடுச்சு சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம், அவ்வளோதான், எடுத்துருவோம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க.
ஓகே फ्रेंड्स இந்த செஸ்வான் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கு சைட் டிஷா ஒரு பன்னீர் வெஜ் மசாலாவும் கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स நல்ல டேஸ்டா இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலை